ஹாய் ஹலோ, வெல்கம் டு சவரி ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல் இண்டியா. அன்பார்ந்த தமிழ் நண்பர்களே மற்றும் தோழிகளே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன போய் பார்க்க போகிறோம்னா, ஒரு புதிய அப்டேட் பற்றி போய் பார்க்க போகிறோம். அது என்னென்னா TNUSR பற்றி மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை நீங்கள் நல்லா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி புதுசாக வந்தீங்கன்னா அல்லது இன்றைக்கி புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல் நோட்டீஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து நிறையா இருக்குது. அண்ட் போலீஸ் எக்ஸாம் தவிர மற்ற TNBC, UPSC, CRPF, CISF, ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி படிக்கிறது, GK கொஸ்டின் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்சளவு வந்து எல்லோரும் போய் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் இது எல்லா வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். கைஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்டு நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு உங்களுக்கே தெரியும், யூபிஎஸ்லேருந்து கான்ஸ்டபிள் வர கரண்டாக பசங்க நாட்டு நடப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்சில் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள், கீழே கொடுத்துருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இது 3 மந்த்துக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் 6 மந்த்துக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் 1 இயருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தரமாக ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க எவ்ரிடே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கைஸ். புதிய அப்டேட் வந்து அது என்னென்னா, 26ஆம் தேதி பிசிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேவா, நிறைய பேர் நினச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 100 பேர் 50 பேர் கலந்துருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சைடு சொல்லிகிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. இதில் மொத்தம் வந்து அப்பியரானவங்க வந்து மொத்தம் 5 பேர். இதில் ஒரு கேர்ள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஓவராலாக 3 பேர் தான் வந்து உள்ளே போனாங்க. சொல்லப்போனால் பிசிக்கல் எக்ஸாம் வந்து 3 பேர் வந்து அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஃபார்மல் மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து யாராருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது. நீங்கள் தப்பாக கூட அனுப்பிச்சிருப்பீங்க. நீங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்து யாராருக்கு எலிஜிபிள் அப்படின்னே சொல்லியிருக்கேன், யாரார் நான் எலிஜிபிள்னு அப்படின்னு தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ வேணுமெனா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக கிளியராக உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நியூ ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாராரு வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரை யாராவது தமிழ் மொழி படித்தாங்களோ அவங்க மட்டும்தான் பிஎஸ்எம் கேட்டகரிக்கு வருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா இல்லையா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சா இல்லையா அண்டு உங்களுக்கு மார்க் எவ்வளோ வந்துச்சு, உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட் உங்களுடைய லாகின்ல வந்து என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஸோ தயவு செஞ்சு இதில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும். அண்ட் மற்றவங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து நியூ ஃபார்மேட் வந்து சீக்கிரம் கூடி சென்ட் பண்ணிடுங்க கைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் சென்ட் பண்ணனா அவங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா இல்லையான்ட்டு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் இதுக்குரிய டவுட் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே, ஸோ இது ஒன்று. அண்ட் ரிசல்ட் வந்து எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அண்டு 1 மந்த் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 100-150 கமெண்ட் கூட வந்துடுச்சு. ஸோ ரிசல்ட் வந்து நண்பா நல்லா பார்த்துக்குங்க. இப்போ பிசிக்கல் எக்ஸாம் வந்து இதில் அப்பியர் ஆனவங்க வந்து மொத்தம் 4 பேர், அதில் ஒரு ஆள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 3 பேர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா, அது ஒரு விஷயம் ஒன்றாவது. அண்ட் ரெண்டாவது வந்து பிஎஸ்எம் ஃபார்மல் மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் போயிடுச்சு சொல்லவா. இது வந்து தப்பானவங்களுக்குலாம் இல்லை, யாராரு நான் பிஎஸ்எம் கேட்டகரி இருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்எம் கேட்டகரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக சென்ட் பண்ணுறீங்க அப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து இது மெசேஜஸ் இதை சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து யாராருக்கு வல்ல அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ மூணாக வந்து என்ன போய் பார்க்க போகிறோம்னா ரிசல்ட்டு கைஸ். நல்லா பார்த்துக்குங்க, இப்போ நமக்கு இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா, சொல்லப்போனால் வந்து இப்போ எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பிசிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. நல்லா பார்த்துங்க, பிசிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் இது ரிசல்ட்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் விரைவில் கூட வரலாம். ஸோ சொல்ல முடியாது நாளைக்கு நாள் கழிச்சு, ஏன் நவம்பர் 1st வீக் கூட வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ யாராலும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு முடிச்சிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு இது வீடியோ போட்டிருக்கோம், 22-21 எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து அவங்க லிஸ்ட்டை அனுப்புவாங்க. அண்ட் 14 பட்டாளிக்கு வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து அனுப்புவாங்க. ஸோ யாரோட ட்ரெயினிங்க்கு எலிஜிபிள், நான் எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ ஆஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக வந்து ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை. ஸோ நம்பிக்கையாக இருங்க, கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு உங்களுக்கு பாடம். ஸோ நம்பிக்கையாக இருங்க கைஸ். ஸோ ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும்
மேபி இன்னும் வராதவங்க கூட மிஸ்ஸஸ் போகாம கூட இருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க ஒவ்வொரு டே அவங்களுக்கு டே டு டே தான் அவங்க அனுப்புவாங்க. ஒரே நாளில் வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறது உண்மையிலே கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அதையும் நல்லா பார்த்துங்க. அண்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வருங்க கைஸ். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் இந்த வருஷமோ அல்லது ட்ரெயினிங் வந்து ஆரம்பியிருக்கு, அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக போலீஸாக ஆவீங்க, அதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். அண்டு உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு தாரமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், யாராருக்கு வந்துச்சு யாராருக்கு வரல அப்படின்ட்டு. தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது என்னோடய சின்ன ரிக்வஸ்ட். அண்டு அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம போய் பார்க்கலாம். ஸோ Thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. Jai Hind.